ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான வெங்காயத்துக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம பக்குவமாக செஞ்செடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1-1.5 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஹாஸ்டலில் ரூமில் தங்கியிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெங்காயத்தொக்கு, தக்காளி தொக்கு, பருப்பு பொடி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சாதம் வைக்க தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம இந்த தொக்கெல்லாம் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பர்டிகுலர்லி வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடு அங்கே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்போ இந்த நல்ல காரசாரமாக இந்த வெங்காயத்தொக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ராவலுக்கு, அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறக்கு இந்த வெங்காயத்தொக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் வெளிநாடெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த வெங்காயத்தொக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லைங்க. நம்ம பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம், இல்லை ரெண்டு கலந்தும் பண்ணலாம். அது நம்ம விருப்பம். பட் சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ சின்ன வெங்காயம் நல்லா சுத்தப்படுத்தி ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்பாக இந்த வெங்காயம்லாம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு விட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 சுற்றுக்கு ஓட்டி விட்டு நல்லா துருவின மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியும் வதக்கி செய்யலாம். பட் அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். இப்படி மிக்சி ஜாரில் போட்டுட்டால் நம்மளுக்கு டக்குன்னு வேலையாகும். அதாவது தண்ணி விடாமல் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 சுற்றுக்கு நம்ம சுற்றி எடுத்துட்டால் நல்லா இப்படி துருவின மாதிரி ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இங்கே துருவி ரெடியாக இருக்குது. அடுத்தது இந்த தொக்குக்கு ஒரு ஸ்பெஷலான பொடி சேர்ப்போம். அதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி கொரியாண்டர் சீட்ஸ், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஃபெனுக்ரீக். இது மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பெருங்காயம், அதுவும் 1/2 டீஸ்பூன். இங்கே கட்டி பெருங்காயம் கிரானூல்ஸாக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடிச்சுக்க போகிறோம். வெங்காயத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பைசஸோட குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்துருக்குறோம். ஸோ அதை நம்ம தாளிப்பு கரண்டிலேயே வறுத்துடலாங்க. அதாவது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடணும். அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். கரிஞ்சிட்டா அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். அது முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. லைட்டாக வறுத்து விட்டுருங்க. நல்ல வாசனை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வாசனை வந்துருச்சுங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். பாருங்கள், நல்லா பொடிச்சாச்சு. ஸோ நல்ல கமகமன்னு வாசனையோட பொடி ரெடியாக இருக்குது. அடுத்தது புளிக்கரைசல் ரெடி பண்ணிடலாங்க. இங்கே நல்ல ஒரு அழுத்தி பிடிச்சி ஒரு சின்ன எலும்புச்சிம்பளை சைஸ் புளி எடுத்துருக்குறேன், அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளின்னு சொல்லலாம். நல்லா அந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி. இது நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இங்கே தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சாச்சு. இப்போ நல்லா கரைச்சி அந்த புளிக்கரைசலை வடித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், புளிக்கரைசல் ரெடி. இப்போ நம்ம வெங்காயத்தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கனமான கடாய் வச்சு அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த தொக்கெல்லாம் பண்ணும்போது பர்டிகுலர்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது ஒரு நல்ல நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். இந்த தொக்கெல்லாம் கொஞ்ச நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா வேறு எண்ணெய் சேர்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்ல 1 டீஸ்பூன் கடுகுழுந்தம் பருப்பு சேர்த்தாச்சு. கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும், நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு விட்டுறலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதக்கி விடணுங்க. அதாவது வெங்காயம் நல்லா கலர் மாறி நல்லா சுருங்கி வரணும்.
ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வெந்து வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்து விட்டுடலாங்க. ஸோ குயிக்காக தண்ணி விட்டு வதங்கிடும். நான் இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி. அவ்வளோதான், எல்லாம் நல்லா கலந்து விட்டு நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா குயிக்காக வதங்கிடும். இந்த வெங்காயம் நல்லா சுருளை வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிருச்சு, நல்லா திக்காயிருச்சு, நல்லா அந்த கலர் மாதிரியும் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய்பொடி நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த எண்ணெயில் இந்த மிளகாய்பொடி கொஞ்சம் வதங்கி வரணும். ஸோ ஒரு 30 செகண்ட் வதக்கிடுங்க. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்பொடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட்டு தொக்குன்னு செய்யும்போது புளிப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு. அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். நீ இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா வெந்து சுருங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டை மூடி வச்சிடலாங்க. ஸோ தெரிக்காமல் வெந்து வரும் நம்மளுக்கு. ஒரு 4-5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, நல்லா திக்காயிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சிடணும். மறுபடியும் அந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. இன்னொரு 3 நிமிஷத்துக்கு மேலே அது நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே ஒரு 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல திக்காக இருக்குது, நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியை போட்டு விட்டுறலாங்க. இந்த ஸ்பைஸ் பொடி வந்து மஸ்ட்டுங்க. அதுதான் அந்த வெங்காயத்துக்கு நல்ல அந்த வாசனையும் ஃப்ளேவரும் கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அந்த பர்டிகுலர்லி அந்த வெந்தயத்தை நம்ம பொடிச்சு போடுறோம் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துடலாம். இந்த வெல்லம் சேர்த்து நம்ம கலந்து விடும்போது அந்த உப்பு புளிப்பு காரமெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நல்ல வெல்லம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இன்னொரு 1-2 நிமிஷம் வதக்குனதில் பாருங்கள், நல்ல திக்காயிருச்சு, அந்த கலர் டார்க் ஆயிடுச்சு, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான வெங்காயத்துக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கோடெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி நல்ல சுட சுட சாதத்தோட இந்த வெங்காயத்துக்கு சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு க்ளீனான பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்டெர்லைஸ்டு பாட்டில், நல்லா க்ளீன் பண்ணி ஈரமில்லாத பாட்டிலில் இந்த வெங்காயத்தூக்கை போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா நல்ல ஒரு 1-1.5 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ரொம்ப பெஸ்ட்டு. நிறைய நல்லெண்ணெய் விட்டு தளிச்சுக்கிட்டோம்னா நம்ம வெளியவே வச்சுக்கலாங்க. அதாவது ஊறுகாய் மாதிரி நம்ம பாட்டிலில் போட்டு நல்லா வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு டீட்டெயில்டாக சமைக்கலாம் டைம் இல்லாதப்பெல்லாம் இந்த தொக்கெல்லாம் கைவசரம் தான் நம்மளுக்கு டக்குன்னு வேலையாகுங்க. இட்லி, தோசை, சாதத்தோடெல்லாம் கலந்து சாப்பிட்றதுக்கு, பர்டிகுலர்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஹாஸ்டலில் ரூமில் தங்கியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரைஸ் வைக்க தெரிஞ்சால் போதும். இந்த தொக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பர்டிகுலர்லி இந்த சின்ன வெங்காய தொக்கு ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.